Cinema Crowd. சன் டிவியில் பல சுவாரஸ்யங்களோடு போயிட்டுருக்க நந்தினி சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மாதவி கொடுத்த எலும்பு சம்பளம் கரெக்டாக அரண்மனை வாசலில் வந்து நிற்கும். அந்த நேரத்தில் நந்தினி கங்கா ரூபத்துக்கு மாறிட்டு அந்த எலும்பு சம்பளத்தை அவங்களோட சக்தியை பயன்படுத்தி கருகின மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த காட்டுவாசிகள் எல்லாருமே அங்கே வந்துடுவாங்க. வந்துட்டு பாம்பு இந்த பக்கம் தான் போயிருக்கு, அந்த தடை இதில் தான் இருக்குது, அப்போ இந்த புத்துக்குள்ளே தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தை இடிக்கிறதுக்காக போவாங்க. அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வெளியில் வந்து நீங்க யாரு எதுக்கு புத்தை இடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பயந்து போயிடுவாங்க. என்ன சொல்றீங்க, பாம்பா இங்கெல்லாம் வந்திருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லையா, பெரிய பாம்பு அது அப்படின்னு சொல்லிட்டு சேவல் முழுங்கினது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்ப அது நந்தினி பாம்பா தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு ராஜசேகருக்கு இருக்கும். மேல இருந்து நந்தினி பாத்துட்டு இருப்பா, ஐயோ நம்மளோட புத்தை இடிக்கிற நிலைமை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ பாம்பா மாறி இவங்களோட கவனத்தை செதறடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துருவா. அப்பதான் ராஜசேகர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீங்க அதை பாம்ப புடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நந்தினி பாம்பா மாதிரி கீழே வந்துட்டு அவங்க கண்ணுக்கு படுற மாதிரியே வெளியில ஓடுவா. அதை பார்த்துட்டு எல்லாருமே பயந்து போயிடுவாங்க. காட்டுவாசிகள் எல்லாரும் அந்த பாம்பை துரத்திட்டு பின்னாடியே போவாங்க. எல்லா பக்கமும் தேடி பார்ப்பாங்க, கிடைக்கவே கிடைக்காது. அப்பதான் வந்துட்டு ராஜசேகர் வந்துட்டு கேட்பாரு, இல்லையா உங்களோட பணம் கூட எனக்கு முக்கியம் இல்ல, அந்த பாம்பு எங்களோட பரம்பரை தாயத்தை முழுங்கிடுச்சு, அதனால அது இல்லாம எங்களால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சஞ்சீவினி புகைய வந்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பாம்பு இங்க எங்க இருந்தாலும் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நந்தினி தெய்வ நாகமா தான் இருக்கணும், இது நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, நம்ம கும்பிட்டுட்டு இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்க இருந்து போயிடுவாங்க. அப்பதான் ராஜசேகர் கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க, அந்த தெய்வ நாகம் வந்து எதுக்காகவோ தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கு, அது என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குதோ அதை கொடுத்துருங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ராஜசேகருக்கு அது மனசை உறுத்திட்டே இருக்கும். அப்ப அது நந்தினி பாம்பா தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் அவருக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அப்பதான் ஜானகி அங்க வந்துட்டு, நந்தினி உள்ள வந்திருக்கா, இத பத்தி நம்ம எதுவுமே சொல்ல முடியாம இருக்கமே, எப்படியாவது அவன் மாட்டிடுவான்னு பாக்குறோம், ஆனா எல்லாத்துலயும் இருந்து அவ தப்பிச்சிடறா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த மீன் தொட்டியில இருக்க பைரவி ஜானகிய பாத்துட்டு, இவ கிட்ட நம்ம உதவி கேட்டா கண்டிப்பா செய்வா, இவளுக்கு நம்ம பேசுறது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடுறா. கூப்பிட்டுட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றா, எனக்கு தெரியும் நந்தினி தான் உன்னை இப்படி மாத்தி இப்படி உள்ள போட்டிருக்கா அப்படின்றத எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அடிப்பாவி எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியா, இனிமே என்னோட எதிரி வந்துட்டு நந்தினி மட்டும்தான், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது நந்தினிய வெளியில அனுப்பணும், அதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜானகியும் ஆமா நமக்கும் இவ்வளவு விட்டா வேற வழி இல்ல, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என் மேல சூரிய ஒளி பட்டுச்சு அப்படின்னா நான் பழைய ரூபத்துக்கு மாறிடுவேன், அதனால என்னை கொண்டு போய் வெளியில வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி அப்படின்னு ஜானகியும் அந்த மீனை எடுத்துட்டு போய் சூரிய ஒளி படுற மாதிரி வெளியில கொண்டு போய் வைக்கிறாங்க. மேகமூட்டமா இருக்கிறதுனால சூரிய ஒளி படுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அப்பதான் ஜானகி கிட்ட சொல்றாங்க, நீ என்ன இங்கே வச்சுட்டு நீ போயிடு சொல்றாங்க. சூரிய ஒளிக்காக பைரவி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நந்தினி வந்துட்டு மீன் தொட்டியில இருக்க மீனை காணும் அப்படின்னு உடனே அவ ரொம்பவே டென்ஷன் ஆயிடறான். எங்க போச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஓடி வந்து பாக்குறா. மீன் வெளியில இருக்கிறத பார்த்த உடனே சூரிய ஒளிக்காக தான் இவன் இங்க இருக்காளா, யார் இது அப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே பாத்துட்டு இருக்கா. அதை எடுக்கிறதுக்காக அவ போறப்போ யாரோ அந்த மீன் எடுத்துறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரியல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.